உலமா லுங்கீஸ் 50 வருட பாரம்பரியம் மிக்க உலமா லுங்கீஸ் நிறம் தரம் என்றும் நிரந்தரம். மியான்மரில் எதிர்கொண்ட இன்னல்கள் குறித்து புதுக்கோட்டையைச் சேர்ந்த அப்துல்லா என்ற இளைஞர் நமது செய்தியாளர் சாந்தகுமாரிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கலாம். எங்களுக்கு வந்து ஐடி ஒர்க்கு அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்து போனாங்க, சிஸ்டம் ஒர்க்குன்னு. அங்கே பேங்காங்கில் இறங்கினோட அங்கேருந்து ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண வச்சாங்க. பக்கத்தில் தான் கம்பெனி இருக்குதுன்னு சொல்லிட்டு காலில் கூப்பிட்டு போனாங்க, ரிவர் கிராஸ் பண்ணு சொல்லி. அந்த ரிவர் வந்து இல்லீகல்னு வந்து எங்களுக்கு தெரியாது சுத்தமாக. அங்கே போயிட்டு நாங்கள் ஃபோன் எல்லாமே சுவிட்ச் ஆஃபில் தான் இருந்துச்சு. அங்கே போயிட்டு கம்பெனியில் மேப்பை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அது வந்து மியான்மர், நாங்கள் இல்லீகலாக வந்திருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு. அப்புறம் வந்து அங்கே உள்ளே போனோட பார்த்தோம்னா ஃபுல்லாக கன் வச்சுட்டு செக்யூரிட்டி, ஒரு ப்ரைவேட் மிலிட்ரின்னு சொல்லலாம், அந்த இடம் ஃபுல்லாக சைனீஸோட கண்ட்ரோல் இருந்துச்சு. ஒரு அந்த இடம் பார்த்தோம்னா கம்பெனி ஃபுல்லாகவே டெம்பரவரியான இடம், சீட்டு போட்டு கேம்ப் மாதிரி போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி இடத்துல தான் ஸ்டே பண்ணுறது, ஒர்க்கு கே இதில் சாப்பாடு எல்லாமே. முத நாளையே ஐடிங் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு டம்மி மாதிரி கொடுத்தாங்க, இதுதான் கம்பெனி ஐடிங் கார்டுன்னு சொல்லிட்டு. போயிட்டு என்ன பண்ணோம்னா சிஸ்டமில் ஒரு நாள் வந்து சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு ஃபுல்லாகவே கஸ்டமர் படிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நாங்கள் நார்மலாக சரி ஓகே நார்மலாக ஒர்க்கு தான் சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் போக போக அது வந்து ஃபுல்லாக ஃபேக் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி இல்லீகலாக அதை வந்து ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி போக போக தான் தெரிஞ்சு. ஃபுல்லாக ஃபேஸு ஒரு கேர்ள் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுறது, ஃபேக்காக ஒரு 10 நாள் பேசி அவங்கள வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து ஒரு 2 நாள் அவங்கள்ட்ட நல்லா பணக்காரங்களாக பார்த்து 2 நாள் நல்லா காசு இருக்குன்னா எடுத்துருவாங்க, அப்படி இல்லாட்டி அவங்க நம்பரை டோட்டலாக பிளாக் பண்ணிடுவாங்க. அதில் வந்து கிரிப்டோ சொல்லிட்டு அந்த அவங்க ஒரு ஃபேக்காக அந்த அமௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு 16 மணி நேரமாக எங்களை எல்லாருக்கும் ஒர்க் கொடுத்தாங்க. அப்படி அன்றைக்கி முடிக்காட்டி பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு நிற்க விடுறது, ஃபுல்லாக கிரவுண்டில் ஓட விடுறது, ஒரு நாளைக்கு 20 ரவுண்டு அந்த மாதிரி நிறைய பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே சைனீஸ்காரவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் நடந்துச்சு, கரண்ட் ஷாக்கு, அப்புறம் பிவிசி பைப் வச்சு அந்த இரும்பு ராடு இதெல்லாம் வச்சு அடிக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. அதெல்லாம் உங்களுக்கு நடக்காது அப்படி இப்படின்னுலாம் சொல்லியிருந்தாங்க. கடைசி நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எம்பசி மூலமாக எப்படியாவது ஹெல்ப் கேட்டு போகணும், எப்படியாவது இந்த இடத்த விட்டு போகணும், ஒர்க்கும் சரியில்லாத ஒர்க்கு, அந்த இடத்த விட்டு எப்படியா போகணும் தான் நாங்கள் முடிவு வந்தோம். அதுக்கப்புறம் எம்பசி கான்டாக்ட் பண்ணும் லோக்கல் மிலிட்ரி அவங்கள வச்சு, மியான்மர் மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸு இவங்கெல்லாம் வச்சு அன்றைக்கி நாங்கள் ஒரு நாள் விட்டுருந்தோம்னா எங்கள்கிட்ட காசு கேட்டு மிரட்டியிருப்பாங்க, எங்களை எங்கேயா மாற்றி எங்களுக்கு கண்ணு தெரியாமல் ஆக்கியிருப்பாங்க. அந்த இடம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. உலமா லுங்கீஸ் 50 வருட பாரம்பரியம் மிக்க உலமா லுங்கீஸ் நிறம் தரம் என்றும் நிரந்தரம்.